ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி சீரீஸில் ஒரு 30 க்வெஸ்சன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ருபி வாஸ் டிவால்யூட் பை வாட் பர்சன்ட் இன் ஜூலை 1991? 1991 நம்மளோட இந்தியன் கரன்சி வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் கரன்சி வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சில நேரத்தில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ கரன்சி வேல்யூ ஏற்றுறதுக்காகவும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி ஸோ ஃபார் இது வரைக்குமே வந்து 3 times பண்ணியிருக்காங்க. அதில் 1991 வந்து இந்தியன் கரன்சியோட வேல்யூவே 20% வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெடியூசிங் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டேர்ம் அஸ் த ட்ரைனேஜ் பேட்டர்ன் developed on folded sedimentary rocks? So sedimentary rocks வந்து ராக்ல ஒரு types, sedimentary, igneous and metamorphic. So இந்த மாதிரி ராக்ஸ் இருக்கிற பகுதிகளில் வந்து drainage pattern, அதாவது தண்ணி ஊற்று இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ட்ரெல்லிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெல்லிஸ் பேட்டர்னில் தான் இருக்கும். அதோட பேட்டர்ன் நேம் வந்து ட்ரெல்லிஸ். இப்போ நம்மளோட ஆனுவல் ரெயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர் ரிங், நம்மளோட ரெயின் பேட்டர்ன். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கறது வந்து நம்மளோட ரெயின் பேட்டர்ன் எப்படி இருக்காங்க. அடுத்து, ஹூஸ் தாம் இஸ் பிபிகா மக்பரா? ஸோ யாரோட கல்லறை வந்து பிபிகா மக்பரா அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த க்வெஸ்சன்ஸ் தான், பட் இது வந்து ஸ்டேட் ஆஃப் பிளேஸோட நேம் கொடுத்து இது யாரு சொந்தமானது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அவுரங்கசீப்போட ஒய்ஃப்க்கு சொந்தமானது. ஸோ அவுரங்கசீப்போட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஒய்ஃப் ரபியா உத் தௌரா. ரபியான்னு வச்சுக்கோங்க, ரபியா உத் தௌரா. அவுரங்கசீப் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் முதல்ல 9th சீக் குரு. ஸோ சீக் குருவாக இருந்தவரை கொன்னவர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா குரு தேஜ் பகதூர். ஸோ இவர் கொன்ன சீக் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தேஜ் பகதூர். இவர் வந்து 9th சீக் குருவாக இருந்தார் இல்லைங்களா. அடுத்து 10th சீக் குருவாக வந்தவர் தான் வந்து குரு கோபிந்த் சிங். இவர் வந்து சீக்கியர்கள் இவர் கொண்டனால இவருக்கு கோபம் வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி போராடுற இதை வந்து தூண்டுறாரு. ஸோ அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க சீக் குரு வந்து கொண்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வயலன்ஸ்க்கு வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அது யார் பார்த்தீங்கன்னா கோபிந்த் சிங், குரு கோபிந்த் சிங். விச் எனர்ஜி டு நாட் ஹாவ் த ப்ராப்ளம் ஆஃப் பொல்யூஷன்? ஸோ நம்மள கன்வென்ஷனல் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜிமோ, அதில் எந்த எனர்ஜி வந்து பொல்யூஷனே ஏற்படுத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன், சோலார் எனர்ஜி தான் எந்த ஒரு பொல்யூஷனுமே ஏற்படுத்தாது. When was the Madras state renamed as Tamil Nadu? ஸோ மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடுவா எப்போ மாறுனுச்சு அப்படின்னு கேட்காங்க. எப்போ மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி எப்போ ஃபார்ம் ஆனிச்சுன்னா 1639, 1639 பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால தான் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ரீநேம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1969. இதுவே பாம்பே பிரசிடென்ட் வந்து 1618 ஃபார்ம் ஆனிச்சு. ஓகே, மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து 1639 ஃபார்ம் ஆனிச்சு பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதை வந்து மெட்ராஸ் டு தமிழ்நாடுவா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா 1969. ரொட்டேஷன் ஆஃப் எர்த் காசஸ் டிஃப்ளக்ஷன் ஆஃப் விண்ட் பை விச் ஃபோர்ஸ்? ஸோ காற்று சுழற்சிக்கு எந்த ஒரு காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த் தான். பூமி தன்னை சுற்றுறதுனால தான் வந்து நம்ம காற்று விண்டோட டைரக்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நார்த் விண்ட், கோல்ட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கொரோலிஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. கொரோலிஸ் ஃபோர்ஸ்.
who organized a Maratha confederacy against the British, leading to the third Anglo-Maratha war. So third Anglo-Maratha war na navagaradu pathina Mughals versus British. British pakkam yaar irundanga pathina Warren Aisling. ஸோ இது வந்து முகல்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்துங்களா. இந்த முகல்ஸ் கூட யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பேஷ்வாங்களா. இவங்க முகல்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷ் தான் வந்து சண்டை போட்டாங்க. ஸோ இதில் இதோட இந்த வாரோட தேர்ட் ஆங்கிலோ வாரோட ட்ரீட்டி, ஸோ ஒவ்வொரு வாருக்குமே வந்து ஒரு ட்ரீட்டி இருக்கு. அந்த இந்த இதுக்கு ட்ரீட்டி பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மாண்டசோர் ஆர் குவாலியர். ஸோ தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1817 1818 வரைக்கும். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன் தட் கண்ட்ரோல்ஸ் அ ஃபுட்பால் மேட்ச். ஃபுட்பால் மேட்சை கண்ட்ரோல் பண்ணுற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பையர். ரொம்ப ஈஸி க்வெஸ்சன். விச் ஏர் பொலியூட்டன்ட் அஃபெக்ட் த நர்வ் சிஸ்டம் ஆஃப் மேன். ஸோ நர்வ் சிஸ்டம் ஆஃப் மேனை, நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஏர் பொலியூட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டு. சரிங்களா, இந்த ஏர் பொல்யூஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா AQI அப்படிம்பாங்க. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எந்த கெமிக்கல்ஸ் கூட எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ பெர் ஹவருக்கு பெர் ஹவர் எக்ஸ்போசிங் டு எ கெமிக்கல். இதை வச்சு கால்குலேட் பண்ணிதான் AQI வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அடுத்து which is the chief characteristics of wet and dry tropics. So tropical wet and dry region வந்து என்ன characteristics பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வெயிலாகவே இருக்கும், constant heating. இதெல்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா near the equator. Equator regionல தான் வந்து இந்த tropics, tropical wet and dry forest இருக்கும். Equator regionல largest part பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா, பிரேசில் அண்ட் இந்தியா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம், வெட் அண்ட் ட்ரை ரீஜன். பை ஹூம் வாஸ் த சுத்தி மூமெண்ட் ஸ்டார்டட். ஸோ சுத்தி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்பஸ்க்காகனா இந்த சுத்தி மூமெண்ட்டுங்கிறத வந்து நம்ம சுதி கரண் அப்படிங்கலாம். சுதி கரண் மீனிங் பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன். இது எதுக்காகன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் நிறைய வேற்று மதத்தினர் வர ஆரம்பித்தாங்க. அவங்க ஹிந்துஸ்லேருந்து வேற்று மதத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க பை ஃபோர்ஸ். நீங்கள் மாறியே தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி பலரை வந்து வேறு மதத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை வந்து மறுபடியும் அவங்கள ஹிந்து மதத்துக்கே வந்து மாற்றணும், கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இந்த மூமெண்ட் ஆரம்பித்தாங்க. இந்த மூமெண்ட் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த். இவரோட இன்னொரு மூமெண்ட், அதாவது இந்த மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு எது உறுதுணையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ். ஸோ இவர் ஆரிய சமாஜ் ஆரம்பிச்சிருந்ததுன்னா ஆரிய சமாஜில் இருக்க மூலமாக தான் இந்த சுத்தி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். இது எதுக்காகனா டு ரீகன்வெர்ட் ஹிந்துஸ். இவர் சொன்ன ஃபேமஸான கோட் ஸ்லோகன் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்தியா ஃபார் இந்தியன்ஸ்னு யார் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த். அடுத்து விச் யூனியன் டெரிட்டரி அட்டைன்ட் ஸ்டேட்ஹுட் இன் February 1987. 1987 யூனியன் டெரிட்டரியாக மாறின ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா கோவா. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம் வந்து எப்போ வந்து ஸ்டேட்ஹுட் அடைஞ்சாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, which oxy acid of halogen has maximum acidic nature. So halogens la enna na elements irukku appdin paathukonga, adula vande endha or
ஆக்சி ஆசிட் வந்து மேக்சிமமான ஒரு அசிடிட்டியை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HClO4 HClO4. From when was the zero-based budgeting in India first experimented? இந்த zero-based budgetingனா ஒன்றும் இல்லைங்க, பட்ஜெட் வந்து நார்மலாக எப்படி போடுவாங்க, இன்கமுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தானே வந்து. ஸோ அந்த இன்கமுக்கும் எக்ஸ்பென்ஸ்க்கும் இன்கம் எக்ஸ்பென்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா, அதாவது வர்ற வருமானமும் செலவாகிறது வந்து சரிசமமாக இருந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுதான் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 1987 April 1987. The best and the bravest of the military leader of the rebels. In the statement வந்து சர் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறாங்க. அது யாரை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹக்ரோஸ்னாலே ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா ராணி ஜான்சி, ஓகேங்களா, ராணி ஆஃப் ஜான்சி. இவங்க கூட இதை எதிர்த்து, அதாவது ரிவோல்ட் நடந்தப்ப ராணியை எதிர்த்து போராடினவர் தான் வந்து சர் ஹக்ரோஸ். அதை அவர் வெற்றியும் அடைஞ்சாரு. ஸோ ஹக்ரோஸ்னாலே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ராணி ஆஃப் ஜான்சி. ஹூ இஸ் எ லீடிங் விக்கெட் டேக்கர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்? டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகபட்ச விக்கெட் டேக்கர் யாருன்னு பார்த்தோம்னா முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன். த கிரேட்டஸ்ட் த்ரெட் டு ஆர்கானிசம்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி இன் விச் ப்ராசஸ்? எந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா நமக்கு வந்து நம்மளோட பயோடைவர்சிட்டிக்கும் அதில் வாழ்கிற ஸ்பீசிஸ் அந்த இதர ஹேபிட்டேட்கெல்லாம் வந்து ஆபத்து ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட்டேட் லாஸ், அதாவது ஹேபிட்டேட் லாஸ்னால் ஒரு குடும்பமாக ஒரு குரூப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துலேருந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்கனாலோ இல்லை அது பிரிஞ்சு போனாலோ அந்த ஹேபிட்டேட் வந்து அங்கே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து எந்த ஒரு மிருகமும் வாழாது, இல்லைனா வந்து அந்த இடத்துல காடுகள் அழிஞ்சு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது பயோடைவர்சிட்டிக்கே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துலாம் தண்ணி ஒரு சில ஏரியாலாம் இருக்காது, அதை தெரிய யானைங்களுக்கு அந்த தண்ணி இருக்க தேடி போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இப்போ கூட சமீபத்தில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ யானையோட வழித்தடங்கள் வந்து நிறையா வந்து ரோடாக இருக்குது, ரயில்வே ட்ராக்ஸாக இருக்குது, அந்த மாதிரி அதுதான் ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிறாங்க. Which article of the Constitution of India makes a specific mention of village panchayat? So, நம்ம பஞ்சாயத் சிஸ்டம் வந்து 3 டயர்ஸாக இருக்கு. ஒன்று வந்து village, இன்னொன்று வந்து district, அந்த கடைசி பார்த்தீங்கன்னா intermediate level. இதில் இந்த village பஞ்சாயத்துக்கான mention வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா article 40. ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, ஸோ மூணு பஞ்சாயத்து சிஸ்டமுக்கும் எந்த பார்ட் ஷெடியூலில் எந்த பார்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9, சரிங்களா. ஸோ பஞ்சாயத்து சிஸ்டம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிராம சபா. இப்போ கமலஹாசன் வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காரு கிராம சபா. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஆல்ரெடி அன்னிபேசன்ட் இருந்தாங்க, ஆனால் இந்தியன் உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் கொடுக்காம ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா அன்னிபேசன்ட், இதில் இந்தியன் கொடுத்துறாங்கன்னா சரோஜினி நாயுடு. அடுத்து யூனிட் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிஎன் ஜங்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இட்ஸ் யூஸ் ஆன் விச் அப்ளிகேஷன்? ஸோ பிஎன் ஜங்ஷன் வந்து யூனிட் டைரக்ஷனால் ஃப்ளோ வைக்கும், அதோட பர்பஸ் அது எதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஎன் ஜங்ஷன் யூனிட் டைரக்ஷனல் பர்பஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெக்டிஃபையரோட ப்ராசஸ் என்ன, ஏசியை டிசியாக மாற்றும், சரிங்களா. இது அப்படி தான், ஒரு அல்டர்னேட் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த அல்டர்னேட் வேவை ஒரு பல்ஸ் மாதிரி மாற்றும், அதாவது ரிப்பிள் அப்படிம்பாங்க, இந்த ரிப்பிள் மாதிரி மாற்றும், அதாவது பாசிட்டிவ் எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவையும் வந்து சேம் பாசிட்டிவாக மாற்றிடும், அதுதான் ரிப்பிள். ஸோ இது வந்து டிசியாக மாறிடும். இந்த பர்பஸ் தான் வந்து ரெக்டிஃபையரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த பிரேம் பாட்டியா அவார்ட் ஃபார் த இயர் 2012 கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வந்து 18 எடுத்திருக்கோம், ஓகேங்களா, சாரி 2019.
இந்த பிரேம் பாட்டியா அவார்ட் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, பிரேம் பாட்டியாங்கிறது வந்து ஒரு லீடிங் ஜேர்னலிஸ்ட். இவரோட மெமரியா தான் வந்து இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. இதோட அவார்டு கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம். ஸோ இந்த அவார்டு வந்து இப்போ 2019 ரெண்டு கேட்டகரியா 2 கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிகார்டிங் அண்ட் என்விரான்மெண்டல். ஸோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்தீப் சர்தேசி பொலிட்டிக்கல். மிச்சம் இந்த ரெண்டு பேர் இஷன் குத்ரி அண்ட் சாரதா பாலசுப்ரமணியன், இவங்க வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டட். ஸோ ராஜ்தீப் சர்தேசி மட்டும் 2 லட்சம் அவார்டு வாங்கினார், இவங்க வந்து ஈச் 1.5 லேக்ஸ் ஈச். ஸோ ராஜ்தீப் சர்தேசிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேயோட எம்ப்ளாயி, இந்தியா டுடே, ஹீஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியா டுடே. இவங்க வந்து என்விரான்மெண்டலிஸ்ட்ங்களா. ஸோ பிரேம் பாட்டியா அவார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டுக்காக கொடுக்குற அவார்டு. இது வந்து பிரேம் பாட்டியாங்கிற ஒரு ஒரு வெட்டரியன் ஜேர்னலிஸ்ட், அவர் ஞாபகார்த்தமாக கொடுக்குற அவார்டு தான் பிரேம் பாட்டியா அவார்டு. 2 லட்சம் ரூபா கேஷ் ப்ரைஸ் இந்த வருஷம் 2019 யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேட்டகரியில் ரஜ்தீப் சர்தேசி, என்விரான்மெண்டல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இஷான் குர்த்தி, சாரதா பாலசுப்ரமணியம். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் 13th ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ 13th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜய் எல் கேல்கார் ஓகேங்களா. இது 15th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தோம்னா என் கே சிங். 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒய் வி ரெட்டி. ஸோ 13th வந்து விஜய் எல் கேல்கார், 14th வந்து ஒய் வி ரெட்டி, 15th என் கே சிங். இந்த ஹிமாலயாஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ப்ராட். ஸோ ப்ராட்னா அகலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 150-400 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் ஓகேங்களா. 150-400 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம். டூரிங் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் விச் லெட் டு த ஃபர்ஸ்ட் இந்தியா ஆல் இண்டியா ஹர்டல். ஸோ ஆல் இண்டியா ஹர்டல்னாலே நமக்கு ஞாபகம் வருது வந்து ரவுலத் ஆக்ட். ஸோ இது வந்து ரவுலத் ஆக்டுக்கு ப்ரொட்டஸ்டாக வந்து நடந்தது தான் ஆல் இண்டியா ஹர்டல். ஸோ இந்த ரவுலத் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ரவுலத் ஆக்ட் வந்து இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான கமிட்டி வந்து 1917 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரவுலத் ஆக்டை கொண்டு வரது பார்த்தீங்கன்னா 16th February 1919. இது மூலிமா வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல், எந்த ஒரு லைக் வாரண்ட் எதுவுமே இல்லாமல் வந்து எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலத் ஆக்ட். இதுக்கு வந்து ஜஸ்டிஸாக இருந்தவர், அதாவது இந்த கமிட்டி சப்மிஷன் அப்போ ஜஸ்டிஸாக இருந்தவர் வந்து ரவுலத் லார்டு விசராயா இருந்தது பார்த்தீங்கன்னா லார்ட் கிளெம்ஸ்போர்ட். ஸோ இந்த ஆக்ட் எதுக்காக நடந்துச்சுன்னா ரவுலத் ஆக்டை அப்போஸ் பண்ணி நடந்தது தான் வந்து ஆல் இண்டியா ஹர்ட்லால். இந்த ரவுலத் ஆக்டை எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட கமிட்டி வந்து 1917 ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிப்போர்ட் வந்து சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 16 February 1919. ஜஸ்டிஸாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ரவுலத். இதோட விசராயா இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இது அப்போ நடந்தது அப்போ விசராயா இருந்தது பார்த்தீங்கன்னா கிளெம்ஸ்போர்டு. இதை எதிர்த்து காந்தி வந்து சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. அது வந்து April 6 வந்து காந்தி வந்து சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. April 8 வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஹர்டல் ரவுலத் ஆக்ட். விச் அனிமல்ஸ் ஹாவ் எ டயட் மெயின்லி கன்சிஸ்டிங் ஆஃப் பேம்பு. பேம்பு அதிகமாக திங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து பேண்டா தான். அதுலேயும் ரெட் பேண்டாஸ் வந்து மேக்சிமம் ஆஃப் பேம்பூஸை சாப்பிடும். அதுக்குன்னா அதோட டயட்டு ஃபுட்டு இதே வந்து பேம்பூஸ் தான். இது மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமாக நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அதிகமாக காணப்படுறது, லைக் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், இங்கே வந்து இதுங்களை அதிகமாக காணப்படுறது. விச் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் த இஷ்யூ ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தர் பஞ்சாயத்து ராஜ்.
ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் ஞாபகம் வரணும், 73rd அமெண்ட்மெண்ட் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் ஞாபகம் வர வேண்டியது. தெர்மல் டீகம்போஷன் ஆஃப் அல்கேன்ஸ் இஸ் நோன் பை விச் நேம், தெர்மல் டீகம்போஷனாலே கிராக்கிங், தெர்மல் டீகம்போஷன் ஆஃப் அல்கேன்ஸ் இஸ் நோன் பை விச் நேம்னா கிராக்கிங். ஹவு மெனி ஐலாண்ட்ஸ் ஆர் தேர் லொக்கேட்டட் இன் பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்காலில் மொத்தம் எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 204 ஐலாண்ட்ஸ் இருக்கு, 204 ஐலாண்ட்ஸ் இருக்கு. இன் ஏன்ஷியன் இந்தியா அட் வேர் வாஸ் ஏர்லியஸ்ட் கேபிட்டல் ஆஃப் மகதா கிங்டம், மகதா கிங்டமோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிர் ஆர் கிரிபர்க் அப்படிம்பாங்க, கிரிபர்ஜ்ங்களா, ராஜ்கிர் ஆர் கிரிபர்ஜ். அமிர்தசன் த என்ஆர்ஐ நோபல் லவுட்ரே காட் த ஹானர் ஃபார் விச் ஒர்க், ஸோ அமிர்தசன் வந்து நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் ஃபெமின்ஸ்னு ஒரு தியரி வந்து சப்மிட் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ப்ளஸ் வந்து மனிதர்கள் வந்து பாவர்ட்டியால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, வறுமையினால் எப்படிலாம் வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு புக்காக எழுதினார். இதை பப்ளிஷ் இது வந்து எக்கனாமிக்ஸில் எப்போ அவார்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1998 வந்து இவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க நோபல் ப்ரைஸ், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.